வணக்கம். மலேசியாவில் ஸ்லாங்கூர் மாநிலம் கில்லானில் உள்ள தங்கும் விடுதி அறை ஒன்றிலிருந்து பலவீனமான நிலையில் 13 வயது இளைஞன் ஒருவன் மீட்கப்பட்டான். உடல் நலக்குறைவால் பலவீனமடைந்த அந்த 19 வயது இளைஞன் தங்கும் விடுதி அறையிலிருந்து வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு மீட்பு படை உறுப்பினர்களின் உதவியோடு பின்னிரவு 12:16 வாக்கில் அந்த இளைஞன் மீட்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் அபிஷா முகமன்னோர் தெரிவித்தார். தங்கும் விடுதி அறையை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பலவீனமான நிலையில் படுத்திருந்த அந்த இளைஞன் உடனடியாக மீட்கப்பட்டு தெங்கு அம்பான் ரஹீமா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கற்ப மலேசியாவில் சில இடங்களிலும் சபா சரவா மாநிலங்களிலும் இன்றிரவு வரை இடியுடன் கூடிய அடைமழை பெய்யும் என வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது. குறிப்பாக இன்று காலை கிளாந்தான், திரங்கானு ஆகிய மாநிலங்களில் ஓர் இரு இடங்களிலும் சபா உட்புற பகுதிகளிலும் லாபுவானிலும் இடி மின்னலுடன் கூடிய அடைமழை பெய்யும். மாலையில் பொருளீஸ் கடா ஆகிய மாநிலங்களின் உட்புற பகுதிகளிலும் பினாங்கு, கிளாந்தான், திரங்கானு, பஹாங், ஸ்லாங்கூர், கோலாலம்பூரில் ஓர் இரு இடங்களிலும் கனத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. தலைநகர் ஜானான் சைட் புத்ராவில் உள்ள விஸ்மா வாய்பியார் கட்டடத்திற்கு அருகே நிகழ்ந்த நிலச்சரிவில் புதைவுண்ட 70 வயது பாதுகாவலரின் உடல் மீட்கப்பட்டது. இன்று அதிகாலை 6:23 வாக்கில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் 3 மீட்டர் ஆழத்தில் புதையுண்டிருந்த அவரது உடலை K9 மோப்ப நாய்கள் உதவியுடன் மீட்பு படையினர் மீட்டனர். நேற்று மாலையிலிருந்து பெய்த அடைமழையை தொடர்ந்து பின்னிரவு 12:53 மணியளவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் விஸ்மா வாய்பியார் கட்டடத்தின் பாதுகாவலர் முகப்பிடம் புதையுண்டது. சம்பவத்தின் போது அங்கு பணியில் இருந்த பாதுகாவலர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தலைநகரில் ஜானான் அம்பாங் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையத்திற்கு அருகே மைவி கார் மீது மரம் ஒன்று திடீரென சாய்ந்த சம்பவத்தால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சம்பவத்தின் போது சம்பந்தப்பட்ட காரில் இருந்த ஆடவர் காயம் எதுவுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். 9:09 அவசர அழைப்பு கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் மரத்தை வெட்டி சம்பந்தப்பட்ட ஆடவரை பாதுகாப்பாக மீட்டனர். கோலாலம்பூர் மாநகர மன்ற பணியாளர்களின் உதவியோடு 11:14 மணியளவில் மரத்தை அப்புறப்படுத்தும் பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.